காலங்காத்தால் ரத்தம் ஜிவ்வுன்னு சூடாகிற மாதிரி ஒரு கதை. அந்த கதையை கேட்டவுடனேயே இந்த ரச்சகன் படத்தில் வர நாகார்ஜுனா மாதிரி கழுத்தில் காதில் கையில் ஏன் சொல்ல முடியாத இடத்துலையெல்லாம் நரம்பு புடச்சிக்கிட்டு நிற்கிது, ஏதாச்சும் நம்ம பண்ணணும். இந்த ஃபைசல் உங்களுக்கு தெரியுமா? அந்த பையனை ஃபைசல் இப்படி சொன்னால் தெரியாது. சக்ஸஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏ வெற்றிக்குறி அது இல்லை, சக்ஸஸ் துணிக்கடை. நம்ம ஊரில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பயல்களுக்கும் இவர் தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு பர்த்டேக்கு இல்லை வேறு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சீப்பான விலையில் வாங்க தம்பி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு மனுஷன். இந்த மனுஷன் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியை விட்டே கிளம்பி, அதாவது இந்த இவர் கம்பளை சொல்லுவாப்பில் எனக்கு நாட்டை விட்டு போகிறத தவிர வேறு வழி தெரியலை, அந்த மாதிரி கடையை காலி பண்ணிட்டு நம்ம வேறு எதையாவது பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்க நேரத்தில் தான் உதிச்ச ஒரு யோசனை. ஒன்றும் இல்லை, மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இது அட்வான்ஸை வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே இங்கே உட்காந்து இந்த பொழப்பை நடத்தி நம்மளால் பொழைக்க முடியாது அப்படின்னு நினச்ச மனுஷன். அணைய போகிற விளக்கு சுடர் விட்டு எரியும் பாய பற்றியெல்லாம் எரிஞ்சிருக்கு, அதை அப்படியே பிக்கப் பண்ணி எட்டு விளக்கை ஏற்றிருக்காப்புல. புரியலை, மூட போன பிரான்ச்சை எடுத்து கொண்டாந்து இப்போ எட்டு பிரான்ச்சை ஆக்கி 2030 400 பிரான்ச்சுக்கு வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுலேயும் எதுக்குமே இப்போ அவன் கற்றுக்கிட்டது லாஸ் ஆனது ஏகப்பட்டது லாஸுன்னு வச்சுக்கங்க அந்த மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் இப்போ எடுத்துகிட்டு வர்றது ஒரு புது பாலிசி. அவன் இந்த பாலிசியை மட்டும் இருக்கிறவன் ஃபாலோ பண்ண பேங்கு ஃபுல்லாக மூடிட்டு போயிட வேண்டியது சற்ற சாத்தி. உனக்கு இனிமேல் இங்கே என்ன வேலை? அவன் என்ன சொல்கிறாப்புலன்னா, ஆனால் அந்த மனுஷன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காசு இல்லாமல் காசு பண்ண தெரியாதவனுக்கு காசை வச்சிருந்தும் காசு பண்ண தெரியாது. புரியலைல்ல? த மேன் ஹூ கெனாட் மேக் மணி வித்தவுட் அ மணி கெனாட் மேக் மணி வித் மணி. என்ன மணி? அந்த மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதாவது அன்னைக்கு உனக்கு என்ன இருக்கோ அதை உனக்கு இருக்கிறத வச்சு பிளான் பண்ண மிகப்பெரிய சக்ஸஸ். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாப்புலன்னா, எப்பயுமே புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் பண்ண போகிறப்ப கிறுக்கு பயம்பாயம். நம்ம ஊரில் அதுதானே வழக்கம், எவனாவது ஒருத்தர் புதுசாக அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, அதாவது அதான் பழைய பழமொழி சொல்லுவான் இல்லை, ஊரே வேட்டி கட்டுறப்ப, அதான் சாரி ஊரே வந்து அம்மனமாக தெரியிறப்ப நீ கோமணம் கட்டிக்கிட்டு இருந்தா எப்படி, அந்த மாதிரி தான். எல்லோரும் ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப இந்த விஷயம் கொஞ்சம் லைட்டாக போனால் உண்மையில் அவனை பார்க்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும், ஆனால் அவன் திரும்பி பார்த்தானே பின்னாடி நிற்கிறவனா பைத்தியக்காரன் ஆயிடுவான். இப்போ அதே மாதிரி தான் அந்த மனுஷன் இப்போ அந்த ஃபாலோ பண்ண, அதாவது 3 ரூபா 30 ரூபா இது ரொம்ப கீழே பிளாட்ஃபார்ம் கடையிலெல்லாம் பார்த்துருப்போம்ல, 30 ரூபா 30 ரூபா 30 ரூபா 30 ரூபா எதை எடுத்தாலும் 30 ரூபா, இதெல்லாம் இந்த எக்ஸிபிஷன் சேர்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அதையே ஸ்டாண்டர்டாக ஊர் ஊராக அந்த நாடோடி மாதிரி தெரியாமல் சர்க்கஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணாமல் ஒரு இடத்துல உட்காந்து நீ எப்போ வந்தாலும் இந்த இடத்துல இருக்கும். அவர் அதாவது ஒரு நாளைக்கு டார்கெட்டு எவ்வளவோ போகுது சார். அதாவது சும்மா சொல்லலை, அந்த மனுஷன் வெறுத்து போய் தான் இந்த வேலையை பார்த்துருக்கா. கல்யாணத்துக்கு அனிவர்சரிக்கு போகணும்னு நினச்சி எங்கேயோ பக்கத்தில் அவரால் முடிஞ்ச நம்ம சின்ன சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்காப்புல, கொடைக்கானலுக்கு. கொடைக்கானலுக்கு போன இடத்துல ஆளை கொடை கொடை குடைஞ்சிருக்காங்க, கடனை கொடு கடனை கொடு கடனை கொடுன்ட்டு. அந்த வீட்டம்மாவுக்கு எவ்வளவு காண்டாக இருந்திருக்கான், டே அன்னிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்டா, இதை கடைசி அன்னிவர்சரியாக மாற்றிடாதீடா அப்படின்ற மாதிரி அந்த வருஷம் பயங்கரமாக புலம்பியிருக்காப்புல. சொல்கிறது அவர் சொல்கிறது ஒரே விஷயந்தான், கடை வாங்காத, கால்குலேட் பண்ணு, காசு இல்லைன்னா சந்தோஷப்படும், ஏன்னா அதுதான் காசை நீ வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு, காசை நீ உன் கைக்கு கொண்டு வர்றதுக்கான சரியான டைம். கையில் காசு இருந்துச்சுன்னா ஏன் எதுக்குன்னே தெரியாமல் கரைஞ்சி போயிடும், காசு இல்லைன்னா தான் ஒவ்வொன்றத்துக்கும் ஏன் எதுக்குன்னு கேட்க தோணும். அதனால் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பைசல் மாதிரி ஆக முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாதிரி, அதான் ஒரு மாதிரி இல்லை, நமக்கும் ஒவ்வொன்றா தோணும், ஏன்னா பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு இல்லையா. ஆல் தி பெஸ்ட் எல்லாம்.